வெல்கம் டு R4 கிச்சன். இன்னைக்கு கிறிஸ்பியான கோதுமை தோசை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோதுமை தோசை எப்பவும் வெறும் மாவு போட்டு தானே நம்ம பண்ணுவோம். இன்னைக்கு டிஃப்ரெண்டான ஒரு கோதுமை தோசை. கோதுமை மாவு, கொஞ்சம் ரவை, வெள்ளை ரவை, அரிசி மாவு போட்டு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு சீரகம், சீரகத்தூளும் போட்டுக்கலாம். சீரகம் முழுசா வேண்டாம்னா சீரகத்தூளோ சீரகமும் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள், வெங்காயம், ஜிஞ்சரு, அப்புறம் பச்சை மிளகா, கொரியண்டரு லீஃபும் அப்புறம் கறி லீஃபும் எல்லாம் போட்டு ஒன்றா கலக்கி தயிரும் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த தோசை, சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்டாக இருக்கும். எல்லாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை பதத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. இன்னும் வேணும்னா கரம் மசாலா, மிளகாத்தூள், சாட் மசாலா, ஆம்சூறு, என்ன பவுடர் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடல, வேணாலும் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் கழித்து தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு, மாவு எடுத்து போட்டு தோசை வறுத்துக்கலாம். சைடில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தோசை திருப்பி போட்டுடலாம். நல்லா கிறிஸ்பியான கோதுமை மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.